எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலிமா அண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்க்கு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்க எல்லாருமே ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்கன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பில் உங்களால் ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் கீழே இருக்க இந்த கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணதும் டேரெக்டாக டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இப்போ இதில் எப்படி கேம்ஸ் ப்ளே பண்ணி அண்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்ன பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 seconds ஒரு ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது ரன் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்டில் 5 coins இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். இந்த ஒரு ஏர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். நீங்கள் எவ்வளோ டைம் இருந்தாலும் ஆட்ஸ் வாட்ச் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க பாருங்கள். இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 10 spins கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணது மூலிமா அப் டு 8 coins வரைக்கும் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் கீழே இருக்க இந்த ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க பாருங்கள். இதில் தேர்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆப் டாஸ்க். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. நான் இதில் வர இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு சைட்லேயும் போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் வர இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் 34 coins கொடுக்குறான்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கீழே இருக்க இந்த கேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க எல்லா டாஸ்க்கும் ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க பாருங்க. இதில் ஃபோர்த்தாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வே. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வே ஜாப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு சர்வே ஜாபும் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு சைட்லேயே போட்டிருப்பாங்க. சர்வே ஜாப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அவங்க கேட்குற சிம்பிளான க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் வர இந்த ஃபர்ஸ்ட் சர்வே ஜாபை கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே ஜாபை கம்ப்ளீட் பண்ணால் 740 coins கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட்
நீங்கள் கீழே இருக்க இந்த ஸ்டார்ட் சர்வே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற சிம்பிளான க்வெஸ்சன்ஸ்க்கோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன். நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே தேர்டாக இருக்க இந்த ரெஃபரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் ஷோவாகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா யாராச்சும் உங்களோட லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணாங்கன்னா உங்களோட வாலெட்டில் 5 ரூபீஸ் இன்ஸ்டண்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணும் நினைக்கிறவங்க இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே ஃபோர்த்தாக இருக்க இந்த ரெடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக பேடிஎம் ஆர் யூபிஐ மூலிமா கூட உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் பேடிஎம் மூலிமா விட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு விட்ரா கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம் வாலெட்லேயே மணி கிரெடிட் ஆகிடும். ஆர் நீங்கள் யூபிஐ மூலிமா விட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிவிட்டு விட்ரா கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே மணி கிரெடிட் ஆகிடும். இப்போ நான் இதிலிருந்து லைவாக விட்ரா பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் பேடிஎம் மூலிமா விட்ரா பண்ணுறதுனால இந்த பேடிஎம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த 5 ரூபீஸை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க விட்ரா சக்சஸ்ஃபுல்னு ஷோ ஆகிடுச்சு. நான் விட்ரா கொடுத்த வித்தின் 1 செகண்ட் குள்ளேயே என்னோட பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடுச்சு. அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த ஆப்பில் மினிமம் விட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 ரூபீஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் 500 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.